நகை வியாபாரத்தில் ராஜா எம்.பி. ராஜா ஜுவல்லரி. நங்கியர் நெஞ்சம் தொடும் நாகரிக நகைகள் நவீன வடிவங்களில் தேர்ந்தெடுக்க திருப்தி தரும் நகை மாளிகை எம்.பி. ராஜா ஜுவல்லரி. காண்பிக்கும் வடிவங்களில் கவர்ச்சியான நகைகள் தயாரித்து வழங்குவோர் எம்.பி. ராஜா ஜுவல்லரி, 4 ரூபே டோனே, லா ஷப்பேல். எம் தமிழ் உறவுகளே, அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2023 ஆண்டில் நீங்கள் எண்ணிய காரியங்கள் அனைத்தும் சிறப்பாக நிறைவேறுவதற்கு எமது இனிய நல்வாழ்த்துக்கள். புத்தாண்டு பிறந்திருக்கிறது. புதிய ஆண்டை பிரெஞ்சு மக்கள் மகிழ்ச்சியோடு வரவேற்றிருக்கின்றார்கள். கடந்த 3 ஆண்டுகள் பேரிடர் காரணமாக அந்த 3 ஆண்டுகளும் தொடக்க நாளில் மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கவில்லை. ஆனால் 2023 பிரெஞ்சு மக்களை புத்தாண்டு தினத்தில் மகிழ்ச்சியாக இருக்க வைத்திருக்கிறது. பிரான்ஸ் நாட்டின் குடியரசுத் தலைவர் எமானுவேல் மேக்ரோன் நாட்டு மக்களுக்கு புத்தாண்டு வாழ்த்து தெரிவித்துள்ளார். குடியரசுத் தலைவர் எமானுவேல் மேக்ரோன் 2023 ஆம் ஆண்டு வாழ்த்துச் செய்தியில் நாட்டில் ஐக்கியம் ஒற்றுமை பற்றி எடுத்து கூறியுள்ளார். புத்தாண்டு தினத்தை முன்னிட்டு முதல் நாள் சனிக்கிழமை 8 மணிக்கு குடியரசுத் தலைவர் பிரெஞ்சு மக்களுக்கு தனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். புத்தாண்டு வாழ்த்துரை தொலைக்காட்சியில் நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்பட்டது. நெருக்கடிகள் பலவற்றை எதிர்கொள்ளும் எமானுவேல் மேக்ரோன் எதிர்கால நம்பிக்கை பற்றி எடுத்துக் கூறியிருக்கிறார். இந்த ஆண்டு 2023 என்பது நெருக்கடிகள் பலவற்றை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்பதை எமானுவேல் மேக்ரோன் ஒப்புக்கொண்டுள்ளார். சவால்களை சந்தித்தாக வேண்டும் என்பதையும் உறுதிப்படுத்தியிருக்கிறார். நாட்டின் அணு உலைகளை மீண்டும் செயல்படுத்துவதை தொடர்ந்தால் மின்வெட்டை தவிர்க்கலாம் என்பதையும் இந்த புத்தாண்டு செய்தியில் அவர் எடுத்துக் கூறியுள்ளார். பயங்கரவாதம், பயங்கரமான எரிசக்தி நெருக்கடி, பணவீக்கம், அணுசக்தி அச்சுறுத்தல்கள், காலநிலை பிரச்சினை, இவ்வகையான நெருக்கடிகளை எதிர்கொள்ளும் சவால்களை பற்றியும் அவர் கூறியுள்ளார். 2023 ஆம் ஆண்டை முடிந்தவரை ஒன்றுபட்டு செயல்பட்டு ஒருமித்த நாட்டில் வாழ விரும்புவதாகவும் எமானுவேல் மேக்ரோன் தனது புத்தாண்டு செய்தியில் எடுத்துக் கூறியுள்ளார். குடியரசுத் தலைவர் எமானுவேல் மேக்ரோன் 18 நிமிடம் 30 வினாடி உரையாற்றியுள்ளார். பிரான்சின் 5வது குடியரசின் வரலாற்றில் இது ஒரு சாதனையாக இருக்கிறது. சார்ல் டு கோல் 1961 18 நிமிட உரையுடன் நீண்ட காலமாக சாதனை படைத்திருந்தார். 2019 முதல் முறையாக எமானுவேல் மேக்ரோனால் அந்த சாதனை முறியடிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. பிரான்சில் 2023 புத்தாண்டு கொண்டாட்டம் மிக சிறப்பாக மாபெரும் விழாவாக நடைபெற்றிருக்கிறது. கடந்த 3 ஆண்டுகளுக்கு பின்னர் இந்த புத்தாண்டு பிறக்கும் நிகழ்வு சிறப்பாக நடைபெற்றுள்ளது. புத்தாண்டு பிறக்கும் முதல் நாள் டிசம்பர் 31 சனிக்கிழமை இரவு பாரிஸ் ஆர்க் த்ரியோம் பகுதியில் பரபரப்பாக வானவேடிக்கை நடைபெற்றிருக்கிறது. 2020 ஆம் ஆண்டுக்கு முன்னர் நடைபெற்றது போன்று வானவேடிக்கை, இசை நிகழ்ச்சி என்பன நடைபெற்றுள்ளன. சோம்பெலிசே பகுதியில் மாபெரும் இசை நிகழ்ச்சி நடைபெற்றது. 500,000 மக்களையே எதிர்பார்த்தார்கள். ஆனால் 1 மில்லியன் மக்கள் திரண்டிருப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். 2020, 2021, 2022 ஆம் ஆண்டு தொடக்க நாளில் இவ்வகையான நிகழ்ச்சிகள் நடைபெறாமல் ரத்து செய்யப்பட்டிருந்தன. 2023 ஆம் ஆண்டு முதல் தடவையாக இந்த நிகழ்ச்சி நடைபெற்றிருக்கிறது. பைரோடனிக் நிகழ்ச்சி 11:59 கவுண்ட் டவுனுடன் தொடங்கியிருக்கின்றது. 340 கிலோ பட்டாஸ் புத்தாண்டு கொண்டாட்டத்தில் வெடிக்க வைக்கப்பட்டுள்ளது. புத்தாண்டு கொண்டாட்டங்களை முன்னிட்டு பாரிஸ் பாரிஸ் புறநகர் பகுதிகளில் 5,400 போலீசார் காவல் கடமைகளில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தார்கள். சோம்செலிசே பகுதியில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்தது. இந்த பகுதியில் போக்குவரத்து, வாகன நிறுத்த கட்டுப்பாடுகள் மிக இறுக்கமாக இருந்தன. வெள்ளிக்கிழமை மாலை 6 மணி முதல் திங்கட்கிழமை காலை 8 மணி வரை இந்த பகுதியில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதன் காரணமாக மது விற்பனை,
குறிப்பாக நெடுஞ்சாலையில் மதுபொய்களை எடுத்துச் செல்வது என்பனவும் தடை செய்யப்பட்டிருக்கிறது. மெட்ரோ போக்குவரத்து இரவு முழுவதும் திறந்திருக்கின்றது. காப்புறுதி இல்லையா? வீட்டில் குடியிருப்பதே ஆபத்து. பதிவிடம், வர்த்தகம், வாகனம், சுகாதாரம், சட்ட விவகாரங்கள், கல்வி, பயணங்கள் அனைத்திற்கும் காப்புறுதி. இலக்கம் 130 கார்தினோ காதுலேஸ் இடையே அமைந்துள்ள ஸ்மார்ட் அசிவிற்கு உடனே விரையுங்கள். SK10 என்பதை கூறினால் ஃப்ரைடு டோசியே 29 € இலவசம். ஸ்மார்ட் அஷோ. ஈர்க்கும் அழகை ஈந்திடும் தங்க நகைகளுக்கு ஈசன் ஜுவல்லரி. உங்கள் தேவைக்கேற்ப எல்லா வைபவங்களுக்கும் உரிய தரமான தங்க நகைகள் புதிய வடிவங்களில் தெரிவு செய்யவும் துரிதமாக தயாரித்திடவும் ஈசன் ஜுவல்லரி. இலக்கம் 8 ரூகாய், பாரிஸ் 10 லாஷபேல். பாரிஸ் நகரத்தில் புத்தாண்டை 1 மில்லியன் மக்கள் மிக குதூகலமாக வரவேற்றிருக்கின்றார்கள். கடந்த 3 ஆண்டுகளுக்கு பின்னர் மக்கள் இவ்வளவு திரட்சியாக பாரிஸ் நகரத்தில் திரண்டிருக்கின்றார்கள். 2023 புத்தாண்டு கொண்டாட்டங்களை முன்னிட்டு நாடு முழுவதும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் பலப்படுத்தப்பட்டிருந்தன. புத்தாண்டு கொண்டாட்ட வான வேடிக்கை டிசம்பர் 31 சனிக்கிழமை அன்று கடந்த 3 ஆண்டுகளுக்கு பின்னர் மிகச் சிறப்பாக நடைபெற்றிருக்கின்றது. தலைநகர் உட்பட பிரான்ஸ் முழுவதும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் பலப்படுத்தப்பட்டிருந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். COVID-19 காரணமாக கடந்த 3 ஆண்டுகளுக்கு பின்னர் புத்தாண்டு வான வேடிக்கை டிசம்பர் 31 சனிக்கிழமை பரிசிலுள்ள சொம்பெலிசே பகுதியில் மிக சிறப்பாக அழகாக நடைபெற்றிருக்கிறது. அனைவரின் பாதுகாப்பையும் உறுதி செய்ய பாரிஸ் மாகாணம் கட்டுப்பாடுகளை விதித்திருந்தது. சொம்பெலிசே சுற்றி மது விற்பனை மற்றும் நுகர்வு என்பன தடை செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. 2023 ஜனநாயகத்தின் மேன்மையை காண்பிக்கும் என்று பிரான்ஸ் நாட்டின் முன்னாள் குடியரசுத் தலைவர் பிரான்சுவா ஒலாந்த் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். அவரது புத்தாண்டு செய்தியில் இதனை கூறியுள்ளார். எலிசையில் எமானுவேல் மெக்ரோனின் முன்னோடியான முன்னாள் சோசலிச குடியரசுத் தலைவர் பிரான்சுவா ஒலாந்த் சனிக்கிழமை அன்று 2023 புத்தாண்டு வாழ்த்துச் செய்தியில் ஜனநாயகங்கள் சர்வதிகாரத்தின் மீது தங்கள் மேன்மையை நிரூபிக்க அனுமதிக்கும் என்று நம்புவதாக கூறினார். முடிவடையும் ஆண்டு பெரும் எழுச்சிகளை கொண்டிருந்தது. புதிய ஆண்டு அனைத்து ஆபத்துக்களிலும் ஒன்றாக இருக்கலாம் என்றும் முன்னாள் அரசுத் தலைவர் எச்சரித்திருக்கிறார். 2023 சர்வதிகார ஆட்சிகளை விட ஜனநாயகத்தின் மேன்மையை நிரூபிக்க வேண்டும் என்றும் எடுத்துக் கூறினார். பிரான்சுவா ஒலாந்த் புத்தாண்டில் ஐரோப்பா அதன் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கும் அதன் கடமைகளை நிறைவேற்றுவதற்கும் ஒரு புதிய படியை எடுக்க வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். பிரான்சை பொறுத்தவரை தேசிய ஒற்றுமை வலுப்படுத்தப்பட வேண்டும். அந்த ஒற்றுமையை ஊக்குவிப்பது அவசியம். பொருளாதாரம், வாழ்க்கை முறைகளில் பெரும் மாற்றத்தை அது ஏற்படுத்தும் ஒரு கொள்கையாக இருக்கும். அந்த கொள்கை நிலைப்படுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். பிரதமர் எலிசபெத் போர்ன் நிக்கோலா சாக்கோசி அவர்களை சந்தித்த பின்னர் பிரான்சுவா ஒலாந்தை சந்திப்பதற்காக அவர் விருப்பம் தெரிவித்திருக்கின்றார். வீட்டரசிகளின் விருப்பத்துக்குரியவர்கள் VT கேஷ் அண்ட் கேரி. உங்கள் சமையல் கூடத்துக்கு தேவையான உணவுப் பொருட்கள், காய்கறிகள், கடல் உணவு வகைகள் அனைத்தும் தரமாக எப்பொழுதும் மலிவாக பெற்றுக்கொள்ளவும் சமையல் பாத்திரங்கள் அனைத்தும் தெரிவு செய்யவும் VT கேஷ் அண்ட் கேரி லாஷப்பல். சுவிட்சர்லாந்தில் அதிக வருமானம் தரும் சுய தொழில் சிட்டி மூவ் வழங்கும் அரியதோர் வாய்ப்பு. நிறுவனம் ஒன்றை ஆரம்பித்து தருகின்றார்கள். நீங்களே நிர்வாகியாக திகழ்ந்து பணியாற்றலாம். உலக போல் பெற்ற நிறுவனங்களின் பொதிகளை வீடுகள், வர்த்தக நிலையங்களுக்கு விநியோகம் செய்வதே உங்கள் பணி. சுவிட்சர்லாந்து முழுவதிலும் இருந்து வாகனத்துடன் பணியாளர்கள் வரவேற்கப்படுகின்றனர். இன்று தொடர்பு கொள்ளுங்கள், நாளை பணியை ஆரம்பியுங்கள். சிட்டி மூவ் 31-932-10-00. பிரான்சில் மின்சாரத்தில் இயங்கும் கார்கள் வாங்குவதற்கு ஊக்குவிக்கப்படுகின்றது. 2023 சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்காக மின்சாரத்தில் இயங்கும் கார்கள் வாங்குவதற்கு போனஸ் வழங்கப்படுகிறது. 2022 €6,000 இருந்து அதிகபட்ச சுற்றுச்சூழல் போனஸ் 2023 €5,000 குறைக்கப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மின்சார கார்களை வாங்குபவர்கள் January 1 முதல் வழங்கப்படும் உதவியானது 47,000 € குறைவாக வாங்கப்படும் புதிய 100 வீத மின்சார வாகனங்களுக்கு €5,000 வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. வத்திக்கான் முன்னாள் போப்பரசர்
16 பெனடிக்ட் டிசம்பர் 31 தேதி சனிக்கிழமை அன்று காலமானார். பாப்பரசர் பிரான்சிஸ் அவருக்கு அஞ்சலி செலுத்தியிருக்கிறார். 2022 டிசம்பர் 31 அன்று வத்திக்கானில் உள்ள செயின்ட் பீட்டர்ஸ் பெசிலிக்காவில் போப் பிரான்சிஸ் அஞ்சலி செலுத்தினார். முன்னாள் பாப்பரசர் பெனடிக்ட் தனது 95வது வயதில் காலமானார். 95வது வயதில் சனிக்கிழமை காலமான முன்னாள் பாப்பரசர் 16 பெனடிக்ட் அவர்களின் அடக்க ஆராதனைகள் ஜனவரி 5 தேதி ரோமில் உள்ள புனித பீட்டர்ஸ் பேராலயத்தில் உள்ள மறைவிடத்தில் நடைபெறும் என வத்திக்கான் அறிவித்துள்ளது. முன்னாள் போப்பாண்டவர் 16 பெனடிக்ட் அவர்களின் மறைவுக்கு பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமானுவேல் மேக்ரோன் இரங்கல் தெரிவித்துள்ளார். பாரிஸில் மளிகை பொருள் வியாபாரத்தில் 30 கால மக்கள் வரவேற்பை பெற்றவர்கள் கோபால் அண்ட் கோ. சமையலறை தேவைப்பொருட்கள், காய்கறி வகைகள், கடல் உணவுகள் அனைத்திற்கும் லா செப்பல் மத்தியில் கோபால் அண்ட் கோ. உங்கள் தொலைபேசி அழைப்புகளை உலகெங்கும் மேற்கொள்ள சிம் கார்டு விரையுங்கள். கோபால் அண்ட் கோ, 72 ரூ லூயி பிளோ, பாரிஸ் 10.